வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து மத புராணங்களில் இடம்பெற்றிருக்கிற எத்தனையோ கதாபாத்திரங்களில் சில கதாபாத்திரங்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதா பரவலாக நம்பப்பட்டு வருது. அதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அனுமன் தான். அனுமன் இன்னமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும், அவரை நேரில் கண்டதற்கான சாட்சிகள் இருக்குது அப்படின்னும், அதற்கான ஆதாரங்கள் இருக்கும் அப்படின்னும் இப்போது பரவலாக சொல்லி வராங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஞ்சநேயர் இன்னமும் இந்த உலகத்தில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ஸ்ரீராமரை வழிபடக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர் என்பவர் பலம், தைரியம், சக்தி, வலிமை, ஆற்றல், திறன், ஞானம், பக்தி மற்றும் சேவையின் சின்னம் அப்படிங்கிறதால அனைவருமே ஆஞ்சநேயரை வழிபடுவோம். சொல்லப்போனால் வீரத்தின் உருவமே இந்த கடவுள் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆஞ்சநேயர் இன்னமும் உயிருடன் இருக்கிறாரா? சாக வரத்தை பெற்றுள்ளதால அவர் உயிருடன் தான் இருப்பார் அப்படின்னு சமய திருநூல்களில் நிச்சயமாக சொல்லப்படுது. ஆஞ்சநேயர் உயிருடன் இருப்பதற்கான சில ஆதாரங்களும் அறிகுறிகளும் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னும் பல பேருடைய கருத்தா இருக்கு. பனி படர்ந்த மலைகளில் மிகப்பெரிய பாத அச்சுக்களை கண்டிருக்கிறதா சிலர் கூறியிருக்காங்க. அப்படியானா இமயமலையில் ஆஞ்சநேயர் இன்னமும் உயிரோடு இருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழுவோம். இதற்கான ஆதாரங்களில் முக்கியமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, ஒரு சமயம் சிலர் ஒன்றாக சேர்ந்து மானசரோவர் என்னும் இடத்திற்கு ஆன்மீக பயணம் போயிருக்காங்க. அப்போது அவங்க அங்கே இருக்கக்கூடிய குகைகளை பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒருவர் மட்டும் தனியாக ஒரு குகைக்குள்ளே சென்றிருக்கிறாங்க. அங்கு மனித உருவம் கொண்ட ஒரு அபூர்வ வானரத்தை கண்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உடனே அவர் தன்னுடைய கையில் இருந்த கேமராவை வைத்து புகைப்படமும் எடுத்திருக்காங்க. அதன் பிறகு சில நிமிடங்கள்லேயே அவர் இறந்தும் போயிருக்காராம். அவர் எதனால திடீரென இறந்தார் என்பதை அவருடைய நண்பர்களால் கண்டறிய முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. சிறிது நாட்களுக்கு பிறகு அவருடைய கேமராவில் இருந்த அந்த புகைப்படங்களை அவருடைய நண்பர்கள் பார்க்கும்போது, அனுமன் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம் அதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதுவே அவர் கடைசியாக எடுத்த புகைப்படமும் அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு அந்த புகைப்படம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது அப்படின்னும், இது மிக மிக ஒரு வைரலான ஒரு புகைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அனுமன் இன்றும் இமயமலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான மேலும் ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா, அவ்வப்போது அங்கு இருக்கக்கூடிய பனிப்பாறைகளில் தென்படக்கூடிய மிகப்பெரிய காலடிகள் தான் இன்னும் ஒரு ஆதாரமாக சொல்லப்படுது. அதாவது அந்த காலடிகள் மனிதர்களுடையது போல இருந்தாலும் அதனுடைய அளவு மிகப்பெரியதாக இருக்கிறதாம். அதனால தான் அது நிச்சயமாக அனுமனுடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னும் நம்பப்படுது. இந்த சில சில ஆதாரங்களை வச்சு தான் மக்கள் அனுமன் இன்னமும் சிரஞ்சீவியாக, அதாவது உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறாங்க. அனுமன், ஆஞ்சநேயர், ஹனுமான், மாருதி அப்படின்னு எத்தனையோ பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அனுமாறு அப்படின்னு அழைப்பது தான் நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான மக்களுடைய வழக்கமாக இருந்து வருது. குரங்கு முகமும் நல்ல குணமும் கொண்டுள்ள அனுமன் பிறந்த இடமும் அப்படின்னு சொல்லி சில இடங்களை சொல்கிறாங்க. அதே போல் அனுமன் பிறந்த இடத்தை பற்றியும், அனுமன் இன்றளவும் உயிருடன் இருப்பதற்கான மேலும் ஆதாரங்கள் இருப்பதை பற்றியும் பார்க்கலாம். வானரப்படையில் இடம்பெற்றிருந்த தீவிர ராம பக்தரான அனுமன் குரங்கு முகம் நல்ல குணமும் கொண்டவர் அப்படிங்கிற பழங்கால புராணங்களில் இருந்து எழுதப்பட்டிருக்கிற விஷயமா இருக்கு. இது கற்பனை கதாபாத்திரம் என்போரும் பலர் இருக்காங்க. எனினும் அனுமன் என்பவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இதே பூமியில் பிறந்து வாழ்ந்தவர் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கிறவங்களும் இந்த பல விஷயங்களை ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க. ராமாயணம் பற்றி படித்தவங்க சிரஞ்சீவி மூலிகை பற்றி அறியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிச்சயம் இந்த ஆயுள் காக்கும் அதிசய மூலிகை பற்றி நமக்கு தெரிய வந்திருக்கும். அதை எடுக்க கிளம்பியவர் தான் இந்த அனுமன். புராணங்களின்படி சஞ்சீவினி மூலிகை உண்டு பல ஆயிரம் காலங்கள் அனுமன் வாழ்ந்ததாகவும் கூறப்படுது. அப்படியானால் அனுமன் இன்னமும் உயிருடன் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி பிறக்கும். அப்படி அவர் உயிருடன் இருந்தால் இன்னமும் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும் கேட்கலாம். சில வருடங்களுக்கு முன் உத்தரகாண்ட அரசு 25 கோடி அளவுக்கு செலவு செய்து ஒரு திட்டத்தை தீட்டியது. அதாவது சஞ்சீவினி மூலிகையை தேட ஆட்களை அனுப்பும் திட்டம் அது.
சீன எல்லையை ஒட்டிய துரோணகிரி என்னும் இடத்தில் இந்த மூலிகையை பற்றிய தேடுதல் வேட்டை நடந்ததாக கூறப்படுது. ஆனாலும் அனுமன் பிறந்ததாக கருதப்படும் ஆஞ்சநேயரி என்னும் இடத்தில் இத்தகைய அரிய மூலிகைகள் நிறைய இருப்பதாகவும் கூறப்படுது. அனுமன் உயிருடன் இருப்பதும் இந்த இடத்துல தான் அப்படின்னு நம்பப்பட்டு வருது. நாசிக் அருகே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரி என்னும் இடம்தான் அனுமன் தன்னுடைய பால்ய காலத்தை கழித்ததாகவும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கொண்டு இருக்காங்க. நாசிக்கிலிருந்து திருபகேஸ்வரர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களில் அமைந்திருக்கிற இந்த ஆஞ்சநேயரி கடல் மட்டத்திலிருந்து 1280 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இடம். இது மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இப்போ விளங்கி வருது. இந்த இடம்தான் இப்போ அனுமர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடமாகவும் சொல்லப்படுது. முன்னதாக இந்த ஆஞ்சனி என்று அழைக்கப்பட்டதான் இந்த ஊர். இப்போதான் ஆஞ்சநேயரி என்று அழைக்கப்படுது. முன்னதாக இந்த ஊர் ஆஞ்சனி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இப்போதான் இப்படி அழைக்கப்படுது. இது அனுமனின் தாயுடைய பெயரிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னும் இந்த பகுதி மக்களால் மிகவும் உறுதியாக நம்பப்படுது. நாசிக் நகரத்திலிருந்து மிக குறைந்த தொலைவிலேயே இந்த ஆஞ்சநேயரி அமைந்துள்ளது. இது கிட்டத்தட்ட திருபகேஸ்வரர் சாலையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. மேலும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சமண குகைகளும் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த குகைகள் தான் ஆஞ்சநேயரி இடத்திற்கு செல்லும் பயணத்தை மிகவும் சுவாரஸ்யமாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆஞ்சநேயரி செல்லும் வழி முழுவதுமே பச்சை பசல் என்ற வயல்களும் மலைகளும் காடுகளும் நிரம்பி காணப்படும். இந்த பயணம் செல்லும் நம்மை குதூகலம் படுத்தும் வகையில் இவையெல்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆஞ்சநேய பர்வதம் என்று அழைக்கக்கூடிய ஆஞ்சநேயரி ஒரு மலையேற்ற பிரதேசமும் கூட. மாதா ஆஞ்சநேயரி வேறு யாரும் இல்லை, அனுமனுடைய தாய் தான். அவருக்கு ஆஞ்சனி அப்படின்னு இன்னொரு பெயர் இருப்பதாகவும் நம்பப்படுது. சிவனை நோக்கி தவம் செய்து ஆஞ்சநேயரை அவர் பெற்றார் எனவும் சொல்லப்படுது. ஆஞ்சநேயரின் தந்தையான கேசரியும் இராமாயண போரில் ராவணனுக்கு எதிராக ராமனுக்கு ஆதரவான மனநிலையிலே இருந்ததாக புராணங்கள் சொல்லுது. சிவனின் வரத்தால் குழந்தை பெற்றதால் ஆஞ்சநேயரும் சிவனின் குழந்தை அல்லது சிவனின் மறு உருவம் அப்படின்னே நம்பப்பட்டு வருது. திரிம்பகேஸ்வரர் அருகில் இருக்கிறது ஆஞ்சநேயரி மலை. இந்த திரிம்பகேஸ்வரருக்கு செல்லும் வழியில் 4 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே இந்த பயணம் ஆரம்பித்து விடுது. அதாவது ஆஞ்சநேயரி மலைக்கு செல்லக்கூடிய பயணம் 4 கிலோமீட்டருக்கு முன்பதாகவே ஆரம்பித்து விடுது. குறிப்பிட்ட இடத்துல இருந்து நாம் இறங்கி சென்றோம் அப்படின்னா இந்த மலையேற்றம் துவங்கும். நாசிக் திரிம்பகேஸ்வரர் சாலை வலப்புறம் திரும்பி சிறிது தூரம் நடந்து செல்ல வேண்டும். மலை அடிவாரத்தில் இருந்து 45 நிமிட நடைப்பயணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட மலையின் அடிவாரத்தை நெருங்க முடியும். சிறிது தூரத்தில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம். அங்கே ஒரு அழகிய கிராமம் இருக்கும். யாரேனும் நடைப்பயணத்தில் மலையேற்றத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னா நடக்க முடியல அப்படின்னு தெரிந்தா கூட இந்த கிராமத்திற்கு சென்று இங்கு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தரிசிப்பாங்களாம். மேலும் 4 கிலோமீட்டர் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கு ஒரு படிக்கட்டுகளுடன் கூடிய மலையை காண முடியும். மலையேற்றத்தை இங்கிருந்து தொடங்கணுமா? சில சமயங்களில் நாம் வெகு தூரம் பயணித்திருப்பதாக நினைத்து ஓய்வெடுத்து கொண்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய பயணத்தில் 10% கூட இது இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு 15 நிமிட பயணத்திற்கு பிறகு ஆஞ்சநேயரி மலையை அடைய முடியும். இந்த இரு மலைகளுக்கும் இடையில் ஒரு பாதை செல்லும். அதில் ஏறி நடந்து ஒரு வழியாக ஆஞ்சநேயரி மலையை அடைய முடியும். இங்கு ஆஞ்சநேயரி மாதா கோவில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் சற்று தொலைவில் ஒரு ஏரியும் காணப்படும். இது மிகவும் அழகான தோற்றத்துடன் பிரதிபலிக்கும். இறுதியாக ஆஞ்சநேயரி மலையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலை தரிசிக்க முடியும். இங்கு ஒரு குகை அமைந்திருக்கு. அந்த குகை மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது அப்படின்னு அங்கு சென்றவர்களுடைய அனுபவம் சொல்லுது. இந்த குகையில் தான் ஆஞ்சநேயர் இன்றும் வசிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த குகைக்கு யாருமே செல்வதற்கு அனுமதி இல்லை. இந்த குகைக்கு அருகிலேயே ஒரு விதமான சத்தம் கேட்கிறது அப்படின்னும் அந்த சத்தம் மிகவும் பயமுறுத்தும் வகையில் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதன் காரணமாக கூட இந்த குகைக்கு யாரும் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஆஞ்சநேயர் இன்னமும் உயிருடன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ஆதாரங்களையும் சொல்கிறாங்க. இவர் இமயமலையில் காடுகளில் வாழ்கிறார் என்றும் இன்றும் நம்பப்பட்டு வருது. அனுமனின் மந்திரம் முழக்கமிட்ட போதெல்லாம் பக்தர்களிடம் அவரது தரிசனம் வழங்குவதற்கும் அவர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கும் அந்தந்த இடங்களில் அவர் வெளிப்படுகிறார் அப்படின்னும் நம்பப்படுது. இவையெல்லாம் மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருந்து வருது. அனுமன் ஒரு சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிதான் அனுமன் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களாகவும் மிகவும் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஹனுமன் இன்னமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சமூக வலைதளங்களாகட்டும் மக்களிடையே இருக்கக்கூடிய நம்பிக்கைகளாகட்டும் இந்த வகையில் தான் உறுதியாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஹனுமன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.